வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் இசக்கி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எக்கனாமிக்ஸில் திட்டங்கள் பற்றிய ஒரு பார்வை. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொருளியலில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த திட்டத்தினால என்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எஸ் விஸ்வேஸ்வர ஐயா 1934 இந்தியாவில். ஸோ விஸ்வேஸ்வர ஐயாவால் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1934 அவங்க எழுதின புத்தகம் தான் பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகம். ஸோ அந்த திட்டம், இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தில் யார், விஸ்வேஸ்வரய்யா எழுதுறாரு. ஸோ 1934 ஓகேவா, இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற ஒரு புத்தகம் விஸ்வேஸ்வரய்யா எழுதினது. ஸோ இந்த புத்தகத்தில் தொழில்களில் பாருங்கள், ஒரு இந்த புத்தகத்தில் இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டம் என்ன அப்படிங்கிறத ஸோ டீட்டெயிலாக இதில் என்ன பண்ணியிருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்தியாவில் என்னென்ன தொழில்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், தொழில்களில் என்னென்ன தொழில்களுக்கு கவனம் செலுத்தணும் டீட்டெயிலும் இந்த திட்டமிட்ட பொருளாதாரம், விஸ்வேஸ்வரய்யா திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து நேஷ்னல் பிளானிங் கமிஷன். ஸோ இந்த தேசிய திட்டக்குழு என்ற ஒன்று 1938 தேசிய திட்டக்குழு என்ற ஒன்று உருவாக்கப்படுது ஜவஹர்லால் நேரு தலைமையில். ஸோ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அமைக்கப்படுது. ஸோ எதிர்கால திட்டமிடுதலுக்காக இந்தியாவில் அமைக்கப்பட்டது தேசிய திட்டக்குழு 1938. ஸோ இந்த தேசிய திட்டக்குழு உருவாக்கப்படும் பொழுது, இது வந்து தேசிய திட்டக்குழு காங்கிரஸால் உருவாக்கப்படுது. ஸோ தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கும் போது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால், சுபாஷ் சந்திரபோஸ் தான் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். பட் இந்த தேசிய திட்டக்குழு தங்களுடைய பணிகளை ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா 1939 ஸோ இந்தியா முழுக்க ஒரு 8 மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கும். அந்த 8 மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அமைச்சரவை, முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இங்கே தேசிய திட்டக்குழு திட்டமிடப்பட்ட எந்த ஒரு திட்டங்களையுமே செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம கேள்வி கேட்டால், தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டால், 1938 அவருடைய தலைவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்க ஜவஹர்லால் நேரு. இந்த தேசிய திட்டக்குழு யார் அமைச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், அப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி அமைக்கிறாங்க. அமைக்கும் பொழுது யார் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருக்கிறாரு. சரிங்களா, ஸோ 1938 சுபாஷ் சந்திரபோஸ் தான் காங்கிரஸ் தலைவர். அதே போல 1939 சுபாஷ் சந்திரபோஸ் தான் காங்கிரஸ் தலைவராக இருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பம்பாய் திட்டம் பாருங்க. ஸோ இந்த பம்பாய் திட்டம் உருவாக்கப்பட்டது 1944. ஸோ பம்பாய் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1944. இது வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முனைவோட திட்டம். ஸோ இந்த திட்டம் பம்பாயில் ஒரு 8 முன்னணி தொழிலதிபர்கள், பம்பாயில் ஒரு 8 முன்னணி தொழிலதிபர்கள் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க. எந்த திட்டத்தை உருவாக்குறாங்க, பம்பாய் திட்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ பம்பாயில் 8 முன்னணி தொழிலதிபர்கள் இணைந்து உருவாக்கிய திட்டம் தான் இந்த பம்பாய் திட்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எந்த வருஷம் அப்படின்னா, 1944 இந்த பம்பாய் திட்டம் உருவாக்கப்படுது, 1944 உருவாக்கப்படுது. இது 15 ஆண்டுகளுக்கான ஒரு முதலீடு திட்டமாக இந்த பம்பாய் திட்டம் உருவாக்கப்படுது. சரிங்களா, சரி நெக்ஸ்ட் அடுத்து பிளான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளான், ஸோ அடுத்த பிளான் நம்ம பார்க்க போகிற பிளான் என்ன அப்படின்னா, காந்திய திட்டம். ஸோ இது 1944 இந்த பிளான் வந்து காந்தியன் பிளான் அப்படிங்கிற ஒன்று 1944 இந்த பிளானை உருவாக்குறோம். என்ன பிளான் உருவாக்குறோம் அப்படின்னா, காந்தியன் பிளான் அப்படின்னு ஒன்று 1944 உருவாக்குறோம். ஸோ இந்த பிளான் யார் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தா, இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி, என்ன பிளானு, காந்தியன் பிளானு. ஸோ எந்த ஒரு சோ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சரியா இயர் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டம் யார் உருவாக்குனா, அப்படி இல்லைனா இது எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சுங்கிற கேள்வி என்ன செய்யலாம் கேட்கலாம். ஸோ அப்போ காந்தியன் பிளான், இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1944 இந்த பிளான் நம்ம நினச்சிருக்கோம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டால், எஸ் என் நகர்வால். ஸோ எஸ் என் நகர்வால் தான் இந்த பிளானை இந்தியாவில் கொண்டு வராங்க. இந்த பிளான் முழுக்க முழுக்க எதற்காக அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது, இந்த பிளான் கொண்டு வரதுக்கான ரீசன், இந்த இயர் ஆஃப் 1939 ஆரம்பித்து இந்த இயர் ஆஃப் 1945 வரைக்கும் ஸோ வேர்ல்டு லெவலில் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது, இரண்டாம் உலகப்போர். அப்போ இரண்டாம் உலகப்போர் 1939 தொடங்கி 1945 வரைக்கும் ஏற்படுது. அப்போ இந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் உலக அளவில் நமக்கு என்ன ஏற்படுதுனா, ஒரு உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ உலக அளவில் உணவு பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உணவு தேவையோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க,
வேளாண்மையின் மீது அதிகமாக கவனம் செலுத்துவதற்காக 1944 வேளாண்மையில உற்பத்தியை அதிகரிக்கவும் வேளாண்மையில கவனம் செலுத்துவதற்கும் 1944 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காந்திய திட்டம். 1944 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காந்திய திட்டம். இந்த திட்டத்தை யார் கொண்டு வர்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் என் அகர்வால். ஸோ எஸ் என் அகர்வால் என்பவர் 1944 காந்தி திட்டத்தை கொண்டு வர்றாரு. ஓகேவா, காந்தி திட்டம் 44. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த திட்டமிடல பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது. ஸோ அடுத்த திட்டம் பார்க்க போறோம். ஸோ அடுத்த பிளான் என்ன பிளான்னா மக்கள் திட்டம், பீப்புள் பிளான் நம்ம சொல்றோம். என்ன பிளான்? பீப்புள் பிளான், மக்கள் திட்டம். இந்த மக்கள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1945. 1945 மக்கள் திட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ இந்த மக்கள் திட்டம் பார்த்தோம் அப்படின்னா இது யார் இந்த மக்கள் திட்டத்தை கொண்டு வர்றா அப்படின்னு நம்ம பார்த்தா எம்என் ராய். ஸோ எம்என் ராய் தான் மக்கள் திட்டத்தை என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. எப்போ? 1945. ஸோ எம்என் ராய் இம்மக்கள் திட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேளாண் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதை வலியுறுத்துது. ஸோ அப்போ வேளாண் உற்பத்தி இயந்திரமயமாக்குவதை வலியுறுத்தக்கூடிய திட்டம், வேளாண் உற்பத்தி இயந்திரமாவதை வலியுறுத்தக்கூடிய திட்டம் எந்த திட்டம் அப்படின்னு கேட்டால் மக்கள் திட்டம் 1945. ஸோ அப்போ மக்கள் திட்டம் 1945 இதை வழங்கினது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் எம்என் ராய். ஸோ இந்த திட்டம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வேளாண்மை உற்பத்தியை விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதை வலியுறுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட திட்டம் இந்த மக்கள் திட்டம். ஓகேவா, அப்ப எப்படி எப்படி கேள்வி கேட்கலாம், மக்கள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு, சொல்லுது மக்கள் திட்டத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேள்வி கேட்கலாம், அப்படிலாம் மக்கள் திட்டத்தை எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப மக்கள் திட்டத்துல வேளாண் உற்பத்தி விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதற்காக வலியுறுத்த கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ அடுத்து நான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்த பிளான் சர்வோதய திட்டம். இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். சர்வோதயா திட்டம் இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சர்வோதய திட்டம், ஸோ இது சர்வோதய திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1950. ஸோ 1950 சர்வோதய திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது யார் கொண்டு வந்தா? ஜேபி நாராயணன், ஜெயப்பிரகாஷ் நாராயணன் என்பவர் தான் இந்த சர்வோதய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1950 இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. என்ன திட்டம்? சர்வோதய திட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ இந்த திட்டம் கேள்வி கேட்டிருக்காங்க, சர்வோதய திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. சர்வோதய திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சரி, 1950. இந்த சர்வோதய திட்டத்தை யார் கொண்டு வந்தா கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ் என் சாரி ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயணன், ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தான் சர்வோதய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த சர்வோதய திட்டத்தில் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா சர்வோதய திட்டத்தில் விவசாயம் மட்டுமல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டமாகும். அப்போ விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக வளர்ச்சியை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சர்வோதய திட்டம். அப்போ சர்வோதய திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1950. ஸோ இந்த சர்வோதய திட்டத்தில் இதை கொண்டு வந்தது யார் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் கொண்டு வராரு. ஸோ இது எதற்கான திட்டம் அப்படின்னு கேள்வி கேட்டால் விவசாயம் மட்டும் இல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழிலை வளர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சர்வோதய திட்டம், ஜெயப்பிரகாஷ் நாராயணனால் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ இதெல்லாம் பொருளாதாரத்தில் இப்போ நம்ம பார்த்த திட்டங்கள் எல்லாமே மிக முக்கியமான திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் வர்றதுக்கு முன்னால் இப்போ நம்ம பார்த்த இந்த திட்டங்கள் ஃபுல்லாமே விஸ்வேஸ்வரராயருடைய திட்டமிட்ட பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் தேசிய திட்டக்குழு, ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்ட தேசிய திட்டக்குழு 1938 உருவாக்கப்படும், அதே போல் பம்பாய் திட்டம் சரிங்களா, பம்பாய் திட்டம் 8 தொழிலதிபர்கள் முன்னில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காந்தி திட்டம் 1944 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து மக்கள் திட்டம் 1945 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து சர்வோதய திட்டம் 1950 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டங்கள்லாம் ரிப்பீட்டடாக கேள்வி நமக்கு பொருளாதாரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த திட்டங்களை படிச்சுங்க, அதை உருவாக்கங்களை படிச்சுங்க, அது வந்து ஏன் கொண்டு வரப்படுச்சுக்கிறத படிச்சுங்க. ஓகேவா, இதே போன்று தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தொடர்பான வீடியோஸை நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.